ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீக் ஒரு சாட்சி நீங்கள் பார்த்தீங்க, அதோட கண்டினியூஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாமா எல்லாரும்? ஒரு கவி, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சீட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சீட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாம். சரி, எல்லாரும் அதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு குட்டி ப்ரே பண்ணிக்கலாமா? நல்ல தகப்பனே, என்னுடைய சாட்சியின் மூலயமா நீர் வெளிப்படும் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் யார்கிட்டேருந்து ஒத்தாசை வேணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து ஒத்தாசை வேணும். நம்மளாம் யாரை எதிர்பார்த்துட்ருக்குறோம் இந்த வேளையில்? மனிதர்களை எதிர்பார்த்துட்ருக்குறோம். மனிதன்கிட்டேருந்து இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இந்த 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 பொருள் கிடைக்குமா, இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதர்கள்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருக்கு முகங்கள் வைக்கப்பட்டு போனதில்லை அப்படின்னு சொல்கிறார்ல. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறார். ஓகே, என்னோடய சாட்சியில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த சீரியல் விஷயத்தை, கத்தர் என்ன விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் நல்ல திருப்பு முனைகளை கத்தர் ஏற்படுத்தினார். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் நான் செஞ்ச ஊழியங்கள்லாம் சும்மா ஜஸ்ட் ஊழியம், அவ்வளோதான். எல்லோரும் ஊழியம் செய்வாங்க, நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, இந்த சீரியல் சினிமாவிலிருந்து நான் விடுதலை ஆகி வரும்போது. ரைட், நான் பிஹெச்டி டாக்டரேட் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பிரச்சனை, தாங்கி கொள்ள முடியாத பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எழுதுவேன், அதுக்குள்ளே என்ன ஆகிடும், தப்பாயிடும், சார் வேணாம் மறுபடியும் எழுதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த சிச்சுவேஷனில் கடைசியில் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், ஏசப்பா உங்களோட ஒத்தாசையினால் என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஆனால் ஏசு என்ன தெரியுமா பண்ணார்? என்னுடைய பிஹெச்டியை எல்லோரும் இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணவங்களாம் 7 வருஷம் பிஹெச்டி பண்ணுறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன 4 வருஷத்தில் பிஹெச்டி முடிக்கார், முடிக்க உதவி செஞ்சார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாவத்தை விட்டு விலகி வந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். உங்களுக்கு வேறு யாரையோ கம்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேதாகமத்தில் யோசேப்பு, வாலிபன் யோசேப்பு, அவர் என்ன பண்ணார்? பாவத்தை விட்டு விலகி தேவனுக்காய் ஓட ஆரம்பித்தார். அப்போ கர்த்தர் யோசேப்போட வாழ்க்கையில் என்ன பண்ணார்? அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து யார் ஒருத்தர் தம் பாவத்தை விட்டு வெளியில் வராங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என்ன தெரியுமா ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது? நான் பிஹெச்டி முடித்தேன். முடிக்கிறப்போ ஏசப்பா கிட்டே சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஊழியம் கொடுத்துருக்குறீங்க, நான் உமக்கு நன்றி சொல்கிறேன், இன்னும் ஊழியத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏசப்பா நான் அநேக இடங்களில் பேசுவதற்கு அழைத்தார், அநேக அயல் நாடுகளுக்கு. என்ன தெரியுமா நடந்தது என் வாழ்க்கையில்? நான் ஏசப்பா கிட்டே கேட்டேன், ஏசப்பா ஃப்ளைட்டை நான் தொட்டு பார்க்கணும். நல்லா யோசிப்பா, நீங்களாம் கண்ணில் பார்க்குறீங்களா, அவ்வளோ ஹைட்டில் பார்த்து ஃப்ளைட் இவ்வளோ சைஸ் அதெல்லாம் சொல்ல முடியல. ஆனால் நான் கேட்டேன், ஏசப்பா நான் ஃப்ளைட்டை தொட்டு பார்க்கணும்னு சொன்னேன். தொட்டு பார்க்கணுன்னு சொன்னோன்னே எங்கள் அக்கா சொன்னாங்க, இன்னும் 2-3 மாதத்தில் நீ ஃப்ளைட்டுக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே நீ ட்ராவல் பண்ணுவேன், பல நாடுகளுக்கு நீ போவே அப்படின்னாங்க. நான் நம்பவே மாட்டேன், அவங்கள பார்த்து சிரித்தேன், உண்மையாகவே சிரித்தேன். என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? 2 மாதம் முடிந்த உடனே என்னோட காலேஜில் நான் பிஹெச்டி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் காலேஜில் என்னை செலக்ட் பண்ணாங்க. என்ன எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, மலேசியா கான்ஃபரன்ஸில் என்னோடய பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக மகளிர் பங்களிப்பு, கிறிஸ்தவ பணியில் மகளிர் பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக என்ன செலக்ட் பண்ணாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாளைக்கு ஃப்ளைட் ஏற போகிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு,
இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு உனக்கு வந்து எல்லா பவர் எல்லாம் கட் ஆகிடும், பவர் பாயிண்ட்லாம் கட் ஆகிடும், நீ தான் பேசணும். ஆனால் எல்லார் மாதிரியும் உன்னை ஏமாத்திடுவாங்க, நீ பேசணும், அதனால் கரெக்டாக நீ பேசு, நீ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறார். ரைட், கடகட நீ எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 4:20 எனக்கு ஃப்ளைட்டு, அடுத்த நாள் ஈவினிங் 4:20 ஃப்ளைட்டு. நான் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டுருக்கிறேன் போல, எனக்கு அது தெரியல. நான் ஒருத்தவங்களை எல்லோரும் அப்பா பார்த்து கேட்குறேன், அப்பா நம்ம எப்பப்பா ஃப்ளைட்டுக்குள்ளே போவோம், நான் நினச்சிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது ஒருத்தர் கேட்டார் என்னை பார்த்து, ஆர் யூ இந்தியன் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு சை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் எப்படி கேட்குறாரு, நீ இந்தியனா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்தியன் தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்களா. அப்போ சொன்னேன், நீ ஃப்ளைட்டில் தாம்மா இப்போ உட்காந்துருக்குற, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி 7 நாடுகளுக்கு பிரயாணம் போக கத்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஃப்ளைட்டை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஏசப்பா என்னை ஃப்ளைட்டில் போகவே கத்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஒரு செலவு கூட என் செலவு கிடையாது. அநேக நாடுகளில் சிங்கப்பூர்லாம், மலேசியாவிலலாம், ஃபிலிப்பீன்ஸ்லாம், நேபாளிலலாம் ஏசப்பா என்னை பேசுறதுக்காக அழைத்துட்டு போனார். இப்போ கூட இந்த லாக்டவுன் இல்லைன்னா என்னை அநேக நாடுகளில் அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்தோனேஷியாலேருந்தே அழைப்பு வருது, நீங்கள் பேச வரீங்களா சிஸ்டர், மெசேஜ் கொடுக்கு. இந்த லாக்டவுன் தான் எனக்கு ஒரு தடையாக இருக்குது, ஆனால் இயேசுவி நாமத்தினால சொல்கிறேன். என்னை பார்த்தீங்களா, இயேசுவா பார்த்தீங்களா, என்னை ஆசீர்வதிச்சாரு. ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்போ ஆசீர்வதிப்பார், எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் தான் பெரியவங்க, நான் தான் எல்லாம் செய்ய முடியும், ஆ என்னால் எல்லாம் செய்ய முடியும். இல்லைங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ எப்போ நம்மளை தாழ்த்துறோமோ, எப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கிடுறோமோ, அப்போ ஏசப்ப நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். என்னை அப்படி தாங்க கத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் சொன்னேன் பிஹெச்டி முடிக்கிறேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா பிஹெச்டி முடிச்சிட்டேன், எனக்கு நல்ல ஒரு வேலை கொடுங்க ஏசப்பான்னு. திடீர்னு என்ன பண்ணிட்டார், ஒரு தீர்க்கதரிசி வந்து, ஏம்மா உனக்கு வேலையெல்லாம் கிடையாது, நீ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் தான் போகிற அப்படின்னா. எனக்கு அழுகையே வந்துடுச்சு, என்ன ஏசப்பா நான் கஷ்டப்பட்டு படித்தேன், ஒரு பேக் மாட்டிக்கிட்டு ஒரு சேரில் போய் உட்காந்து, ஏய் எல்லோரும் உட்காருங்க படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன், அப்படி மாதிரியாவது இருக்கணும்னு நினச்சேன், எனக்கு ஊழியம் குத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டேன். அப்போ ஏசப்பா சொன்னார், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் என்ன தெரியுமா பேச ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு வேலை கொடுங்க ஏசப்பா, அட்லீஸ்ட் 1 மாதம் கொடுங்க ஏசப்பா போதும் அப்படின்னு தான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கோயம்புத்தூர் காலேஜில் விக்கிரக இயேசு அறியாத ஒரு கல்லூரியில் எனக்கு வேலை கிடச்சிது, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். அவங்க என்ன தெரியுமா என்னை பார்த்து கேட்டாங்க, மேடம் ஓகே, ஆனால் உங்களோட வாரத்தில் 3 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும், நீங்கள் எல்லாம் ஏற்றி வத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணணும், அது ஓகேனா இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார், இல்லை ஜெபா நான் தான் உனக்கு முக்கியம். எஸ் நான் அந்த டைமில் சொன்னேன், சார் இந்த வேலை எனக்கு வேணாம் சார், இதை விட லட்சம் கணக்கில் இதை விட பெரிய வேலையை கத்தர் எனக்கு இலவசமாக கொடுப்பார். எஸ் அன்றைக்கி சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன், என் இயேசுவை தவிர வேறு யாருக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன், என் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, காலேஜ் பொன்னேரி காலேஜில் இன்டர்வியூக்கு போகிறேன், இன்டர்வியூக்கு போகும்போது கூட ஒரு அடக்க ஆராதனை முடிச்சுட்டு தான் போகிறேன். அப்போ த்ரோட்டே இல்லை எனக்கு, இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லக்கூட தொண்டை இல்லை. அப்போ எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆக மாட்டாங்க, நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து அழுகிறேன், ஏசப்பா இந்த பொன்னேரி காலேஜ், இந்த பொன்னேரி வந்து எனக்கு என்னோடய சொந்த ஊர், நான் பிறந்த ஊர், இந்த பொன்னேரி காலேஜில் எனக்கு வேலை கிடைச்சா நான் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டேன் ஏசப்பா, ஆனால் எனக்கு வேலை கிடைக்காமல் போய்டும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன் ஏசப்பா கிட்டே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் திங்கக்கிழமை இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், புதன்கிழமை நானும் எங்கள் அப்பாவும் கை பிடிச்சிட்டு அழுது ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது, என்ன தெரியுமா, மேடம் ஜெபமணி மேடம், யூ ஆர் செலக்டட் இன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நம்பவே முடியல. அப்போ கூட நான் நினச்சேன், இவங்க ஏதோ டொனேஷன் கேட்க போகிறாங்க, ஏதோ லஞ்சம் கேட்க போகிறாங்க, அதனால் இந்த செயின்லாம் கழட்டி எடுத்துன்னு போகலாம், கேட்டால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இயேசுவி நாமத்தினால சொல்கிறேன், எனக்கு எந்த லஞ்சமும் கேட்கவே இல்லை, எந்த பணமும் எனக்கு கேட்கவே இல்லை. நான் போனேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, சைன் பண்ணேன், வேலையில் ஜாயின் பண்ணேன். ஏன் உங்ககிட்ட இப்போ நான் பகிர்ந்து கொள்கிறேன்னா, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார் தெரியுமா, எவ்வளோ பெரிய அதிசயம் செய்தார் தெரியுமா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு நல்லது ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். பிஹெச்டி முடிச்சுட்டேன், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய நான் இருந்த வீட்டிலேருந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ஆரம்பித்தாங்க. 2014 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி என்னை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களை தவிர எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஓன அழுகிறேன், ஏசப்பா நான் எங்கே போவேன், யார்கிட்ட போவேன், என் பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸு எதுவுமே நான் எடுக்கலை. இல்லை வே அந்த ஒரு பக்தன் பாடுவார் போங்க, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உந்தையே என்னை நீ கைவிடலு, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தேன். எஸ், இந்த காலை வெளியில் வெறும் கையாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன், காலிபேட் போலீஸ் ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு அழுகிறேன். எங்கே போகிறது, எங்கே போகிறதுன்னு வழி இல்லை, எந்த இடத்துக்கு போகிறதுன்னு வழி இல்லை. எஸ் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறேன். ஒரு பக்தன் பாடுவாங்க பாருங்கள், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எஸ், இந்த காலை வேளையில் எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன வழின்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. ஓன்னு அழ ஆரம்பித்தேன். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் என்னை பார்த்துட்டு, அக்கா ஏன் அழுகுறீங்க, ஏன் இந்த வீட்டில் தானே நீங்கள் இருந்தீங்க, ஏன் அழுகுறீங்க அக்கா, உங்களுக்கு காசு இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு காசெல்லாம் இருக்குது, ஆனால் அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த 3 நாள் நான் சாப்பிடாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். பசி உயிரை போகுது, அப்படியே கில்லது, என் தொண்டை அப்படியே வலிக்குது. ஏசப்பா எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குது, நான் அழுகுறேன் அந்த இடத்துல. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மண்ணில் மிதித்து வாழைப்பழம் தோல் இருக்குது, அதை எடுத்து தொடச்சி சாப்பிட்ட நாட்கள். தொடச்சி சாப்பிட்டுட்டு போகிறேன். எங்கே போனேன் ஏசப்பான்னு சொன்னேன். ஆண்டவர் ஒரு சபையை காமிச்சார், இந்த சபையில் போய் படுத்துக்கோ, அடுத்த நாள் உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாய் செய்தார். அந்த காலை வெளியில் ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அங்கே ஏசப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாக நம்மளை எழுந்து நடக்க பண்ணுவார். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு ஏசப்பா அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வந்தேன், அந்த வாழைப்பழம் தோலை சாப்பிட்டேன், எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏசு எப்படி எலியாவை காகம் கொண்டு போஷித்தாரோ அதே மாதிரி என்ன போஷிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் போய் அந்த சபையில் படுத்துட்டேன், நிம்மதியாக தூங்கிட்டேன், எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது தான் கவலையே தெரியுது. ஐயோ நான் எங்கே போவேன், எங்கே குளிப்பேன், யார் வீட்டுக்கு போவேன், ஒன்றுமே தெரியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன், விம்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போயிட்டு தண்டவளத்தில் தலையை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, இதுதான் என் வாழ்க்கை, லாஸ்ட்டாக என் வாழ்க்கையை முடிச்சுக்க நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லி தண்டவளத்தில் தலையை வைக்கும்போது தான் 2 செகண்டில் போலீஸ் வேணே தூக்கி விட்டுட்டாங்க. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை, அதுவும் இந்த வயசில், சின்ன வயசில் போய் சாகிறதுக்கு ஆசை. இப்போ நான் இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறேன், இதை ரொம்ப சின்னதாக இருப்பல, 2014லாம் யோசித்து பாருங்கள், சாகிறதுக்கு உனக்கு என்ன வயசாகிடுச்சுமான்னு சொல்லுவோம். ஓன அழ ஆரம்பித்துட்டேன். என்னையே அறியாமல் வந்த ஒரு பலவீனம், என்னையே அறியாமல் வந்த பலவீனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு சொன்னார், உன் கூட நான் இருக்கிறேன், இனிமே தான் நான் நடத்த போகிற விதமே உனக்கு பயங்கரமாக இருக்க போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழுதுகிட்டே வரேன். ஒரு பொண்ணு, ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு சின்ன பொண்ணு தான், நித்யான்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளை என் கூட வருது, அக்கா வீடு நான் உங்களுக்கு பார்க்குறேன்க்கா, வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடாக பார்க்குறோம், எந்த வீடுமே எனக்கு கிடைக்கல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பேச்சுலருக்கு வீடு தரமாட்டாங்க, திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு வீடு தரமாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வழி தெரியல. ஒரு வாய் சாப்பாட்டு கூட அழுத நாட்கள், ஒரு தண்ணிக்கு கூட அழுத நாட்கள். சில ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்குறேன், தகமாக இருக்குதுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு குவலையில், பாத்ரூம் இருக்கிற குவலையில் உப்பு தண்ணி என் கையில் கொடுத்து குடிங்க, பிராமின் அவங்க குடிங்கன்னு சொன்னாங்க. வாயில் வச்சா அவ்வளோ உப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்போ தான் ஏசு கிறிஸ்துவ நினச்சி பார்க்குறேன், எனக்கே இந்த நிலமைனா ஏசுவுக்கு கசப்பு காடியை கொடுத்தாங்களே எப்படி இருந்திருக்கோம்.
என் அன்பு தேவன பிள்ளைகளே, எஸ் என் தேவன் என்னை பராமரிக்க ஆரம்பித்தார். எல்லா துன்பத்தையும் தாண்டி வர ஆரம்பித்தேன். பேச்சுலருக்கு வீடு இல்லைன்னு சொன்னாங்களே, அருமையான வீடு இனிசப்பா எனக்கு கொடுத்தாங்க. அருமையான ஒரு மக்களை கொடுத்தாங்க. அவங்களோடு கூட நான் இருக்க ஆரம்பித்தேன். எனக்கு எல்லா பொருட்களையும் கர்த்தர் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. என் அன்பு தேவனுடைய மிளகுக்கும் ஜீரகத்துக்கும் மஞ்சத்தூளுக்கும் மிளகாத்தூளுக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன் கேஸ் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்படி வளர்ந்துட்டேன். எல்லா டேபிள்லேயே சாப்பாடு வரும், எல்லாம் சாப்பிட்டு லக்ஜரஸாக இருந்து பழகிட்டேன். அதனால் எனக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கோ கேஸ் பற்ற வைக்கிறதுக்கோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஓன அழ ஆரம்பித்தேன். ஏசப்பா நான் எப்படி சமைக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கை, இந்த உலகம் எப்படி எனக்கு கத்த சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், என் கையை பிடிச்சி தான் நீ கேஸை பற்ற வைக்க போகிறேன், என் கையை பிடிச்சி தான் நீ சமைக்க போகிற, எல்லாத்துக்கும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார் ஏசப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா நீங்கள் நம்ப மாட்டீங்க, பேச்சுலருக்கு கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் பாரத்துக்கு, பாரத்து கேஸ் இதில் போய் கேட்டேன். ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லைங்க உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு பிரகாசமாக இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஏசப்பா அவங்க மூலியமாக எனக்கு உதவி செஞ்சார், எனக்கு கேஸ் கொடுத்தாங்க. ஒரு நாள் குக்கரில் சாப்பாடு வைக்கிறேன், குக்கரில் சாப்பாடு வச்சு இறக்கிட்டேன், பயங்கர பசி, குக்கரை ஓப்பன் பண்ண போகிறேன், கத்தர் என் கூட பேசுகிறாரு, அந்த சாப்பாடை சாப்பிடாத. ஏன்னு எனக்கு தெரியல. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அதில் பல்லி செத்து போயிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் பாருங்கள், என் கூட ஏசப்பா எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன். எனக்கும் ஏசப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஐக்கியம் பாருங்களேன். ஏசு என்னை நேசிக்கிறாருங்க. ஒருவேளை நான் அந்த பல்லியை சாப்பிட்ருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடு நான் இருந்திருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நீயும் நானும் இயேசுவுக்கு வேணும். ஆனால் தான் உங்களை கூட எத்தனையோ ஆபத்துலேருந்து காப்பாற்றிருப்பார். எத்தனையோ நீங்கள் கரண்ட்டில் போராடி இருக்கலாம், எங்கள் வீட்டு மேலே ஏறி இருக்கலாம், எங்கேயோ எங்கேயோ ஓடி இருக்கலாம், லாரி வண்டி ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் இயேசுப்பா காப்பாற்றுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் கர்த்தருக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை காப்பாற்றுறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இல்லை என் வாழ்க்கையில் ஒரு நாள் கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெய் ஊற்றிட்டு இது கடுகு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் ஒன்று வந்துருச்சு. அந்த ஃபோனில் பேசின பாருங்கள், நான் கடாய் வச்சதே மறந்துட்டேன். அதுவும் வெளியில் போயிட்டேன், ஃபோன் எடுத்துன்னு வெளியில் போயிட்டேன். ஃபோனை பேசிக்கிட்டு இப்படி மேலே தூக்கி பார்க்குறேன், இவ்வளோ ஹைட்டுக்கு எரியுது கடாயோடு சேர்த்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நான் மட்டும் அதை விட்டு இருந்தேன்னா அந்த கேஸ் போய் எனக்கு எல்லாம் எரிஞ்சு என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். ஆனால் ஏசப்பா உணர்த்தினாங்க, என்னை பாதுகாத்தாங்க. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வேண்டாத விஷயம் ஒருவேளை அப்படி நினைக்கலாம். ஏசு எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். ஏசு எல்லா பிரச்சனைக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க, தக்காளி வெங்காயம் சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உட்காந்து வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா ஒன்றும் இல்லாததையெல்லாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். என் வீட்டுக்கு தக்காளி வெங்காயம் அரிசி எல்லாம் இருக்குது ஏசப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபோன் வருது, ராயப்பேட்டையிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வராங்க, ஃபாஸ்ட் ஒய்ஃப். அவங்க சொல்கிறாங்க, அம்மா உங்கள் வீட்டுக்கு வரோம்மா. நாங்கள் நான் சொன்னேன், என்ன சாப்பிடுவீங்கன்னு, ஒன்றும் வேணாம் நாங்கள் வரோம். நாங்கள் பெரிய இதுவாக கேட்குறேன், ஒன்றுமே இல்லை, நான் சமைக்கிறதுக்கு ஒன்றும்லாம் கேட்குறேன். ஆனால் பாருங்களேன், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே நாங்கள் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சோம். ஆனால் ஏசி எங்கள் கூட பேசினார், தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம் உங்கள் வீட்டுக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு எது இல்லையோ அதை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். என் வாழ்க்கையில் எது குறைபாடு இருந்துச்சோ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் என்ன பண்ணோம், நம்மளை விட்டு விலகி ஓடும். அப்போது நான் இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் என்னோடய சாட்சியோட கண்டினியூஸ் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஆபத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும், இயேசுவை நோக்கி கூப்பிடணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை சுற்றி எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலையே படக்கூடாது. இயேசு உன் பக்கத்தில் இருக்கும்போது மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. பரத்துக்கீரும் படிகள் போல
கடவே என் பாதை தோன்ற பன்னுமையம் எந்த தேவனி என் பாதை தோன்ற பன்னுமையா எந்த தேவனி கிருபையாக நீரினக்கு தருவதெல்லோ உமதங்கை அருமையாயே நை அழைத்து அன்பின் தூத நாக செய்யும் தேவனே நான் உமதண்ட இன்னும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில் நல்ல தகப்பனே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த காலை வேளைக்காய் மக்கு நன்றி அப்பா இதோ என்னுடைய சாட்சியை செய்தியோடு நான் பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவரே எத்தனை பேருடைய உள்ளங்கள் கிரியை செய்திருக்கிறதோ அத்தனை பேர்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை விட்டு நாங்கள் விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆபத்து நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து என்னுடைய சாட்சி உங்களுக்கு வரும் நீங்கள் கவனிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ